வாங்க இப்போ நாம் இட்லி எப்படி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சில பொண்ணுங்களுக்கு இட்லி எப்படி ஊற்றி வைக்கிறது, இட்லி எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. சிம்பிளாக நம்ம இப்போ பார்ப்போம். இட்லி பாத்திரத்தில் ஒன்றரை இல்லை ஒரு சொம்பு தண்ணி விட்டுட்டு வச்சுக்கணும். மாவு வந்து அதே போல் நைட் அரைச்சி போட்டால் காலையில் வந்து நல்லா உப்பி வந்திருக்கும். இந்த மாதிரி உப்புன பதத்தில் இட்லி ஊற்றி வச்சா தான் மாவு நல்லா பொசு பொசுன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா உப்பி இருக்குது, அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போனால், இட்லி பாத்திரத்தை கேஸ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தை வைக்கணும். வச்சுட்டு பார்த்துக்கோங்க தண்ணி திட்டமாக, ஒன்று இல்லை ஒன்றரை சம்பா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு குழியில் ஒரு ஒரு இட்லியாக மாவு எடுத்து ஊற்றி அதை நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் திட்டமாக ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றியாச்சு, முடி போட்டு மூடிடலாம் கேப் விடாமல். அது ஆவி வரும்போது ஒரு 5 மினிட்ஸில் ஆவி வரும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெந்துடுச்சான்னு செக் பண்ணுவோம். ஆவி வருது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இட்லி வெந்துடுச்சான்னு தெரியல, மேலே கை வச்சு பாருங்கள். கை வச்சு தெரியலன்னா ஒரு விரலை மட்டும் தண்ணியில் நினச்சி விட்டு பாருங்கள். கையில் மாவு ஒட்டாது. அப்படி ஒட்டாத பதத்தில் இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நாம் இப்போ எடுக்கலாம். எடுக்கும்போது உங்களுக்கு கை சுடுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த துணியை மட்டும் பிடிச்சி எடுத்தீங்கன்னா கொத்துலேருந்து உங்களுக்கு கை சுடாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இட்லி சுடுறனா கை சுடும். ஸோ அதனால் அந்த துணியை மட்டும் நீங்கள் எடுத்து பழகிக்கோங்க. இட்லி இப்போ எவ்வளோ அழகாக சுட்டாச்சு பாருங்கள். நல்ல பொசு பொசுப்பான இட்லி வெந்துடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. எவ்வளோ சுவையான இட்லி ரெடி ஆகிடுச்சு.